வணக்கம், வெல்கம் டு ஸ்டார் போலீஸ் அகாடமி. அவர் வந்து குற்றவாளி கிடையாது அப்படின்ற விஷயம் வந்து ஊர்ஜிதப்படுத்தப்படுது. அப்படி ஊர்ஜிதப்படுத்தப்பட்டு குற்றவாளி அல்ல அப்படின்னு திருப்பளிக்கப்பட்டு அந்த கலெக்டர் வந்து என்ன பண்றாங்க, பெர்மனண்டா டெர்மினேட் பண்ணிடுறாங்க. தட் மீன் பதவியிலிருந்து டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க. அப்படி டிஸ்மிஸ் பண்ணப்பட்டு அவர்களுடைய இடத்திற்கு தான் யாரை கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது எஸ் ஆர் லூசிங்டன் அப்படின்றவர் நியமிக்கப்படுறாங்க. ஜாக்சன் நிரந்தர பணி நீக்கம் செய்யப்பட்டு புதிய ஆட்சியாளராக, சரிங்களா, கலெக்டரா வந்து எஸ் ஆர் லூசிங்டன் வந்து நியமிக்கப்படுறாங்க. அதையடுத்து அவருடைய நிலுவைத் தொகை, அவர் வந்து பாளையக்காரரா வந்து ஜாயின் பண்ண உடனே இவ்வளவு இருக்குன்னு சொன்னாங்க இல்லையா, நிலுவைத் தொகை எவ்வளவு இருக்கோ அவர் வசூலிக்கப்பட்டதை மட்டும் கட்டிடுறாங்க. அப்படி கட்டப்பட்டதுடைய அமௌண்ட் எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது 1800 பக்கோடாக்கள் நீங்களாக அந்த நிலுவைத் தொகையை மட்டும் கட்டிடுறாங்க. அதுக்கடுத்து இதுல மருது பாண்டியர்கள், திண்டுக்கல் கோபால நாயக்கர், ஆனமலை எதுல் நாயக்கர், இந்த மூணு நபர்களால ஒரு கூட்டமைப்பு வந்து ஏற்படுத்தப்படுது, தென்னிந்திய கூட்டமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு. என்ன இந்த தென்னிந்திய கூட்டமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஆங்கிலேயர்களை முழுவதுமா இந்த தமிழ்நாட்டுல இந்தியாவை விட்டு விரட்டுறதுக்கு நம்மளுடைய பகுதிகளில் கப்பம் கட்டுற சூழல் இருக்குதே, அவங்களை எதிர்க்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஏற்படுத்துறதுக்காக இவங்க என்ன பண்றாங்க, தமிழ்நாட்டில் ஒரு கூட்டத்தை வந்து கிரியேட் பண்றாங்க. அப்படி கிரியேட் பண்ணதுல கட்டபொம்மன் அதில் இணைய விரும்புகிறாங்க. அப்படி இணைய விரும்பும் பொழுது கட்டபொம்மன் சிவகிரி பாளையக்காரர்களையும் இதில் இணைக்க விரும்புகிறாங்க. இப்போ நீங்களும் வந்து சேருங்க, உங்களுக்காக தானே நான் இதில் வந்து எதிர்க்கிறேன் ஆங்கிலேயர்கள் அப்படின்னும் போது அவங்க அதில் ஏற்க மறுக்கிறாங்க. ஏற்க மறுத்ததால என்னடா நான் சொல்லிட்டே இருக்கிற, நீ பாட்டுக்கு பண்ணிட்டே இருக்கிற, அவன் மேல ஒரு போர், அவன் மேல நம்ம மக்களெல்லாம் செலுத்தி அவனை ரெண்டு போடுற அப்படின்ற மாதிரி அவங்க மறுத்ததால அவங்க மேலே என்ன பண்ணிருப்பாங்க, திசை திருப்பிட்டு இருப்பாங்க, சரிங்களா, தன்னுடைய படைகளை. தட் மீன் அதுதான் இதில் இணைக்க விரும்பிய அவர் வந்து மறுத்ததால அவர்களை நோக்கி படையை நகர்த்தினர், சரிங்களா. சோ படையை வந்து அவங்க மேல நகர்த்துறாங்க, ஏன் ஏன் மறுக்கிறீங்க, உங்களுக்காக தான் நான் பண்றேன் அப்படின்ற மாதிரி. அதுக்கடுத்து அப்படி அவர்களை நோக்கி படையை வந்து அனுப்புறதா அனுப்பின பிறகு அவங்க மறுத்தாங்க இல்லையா, அப்ப மறுத்தாங்கன்னா அப்ப அவங்க யாருடைய ஆளா இருப்பாங்க, ஆங்கிலேயர்களுடைய ஆளா இருப்பாங்க. அப்போ அவங்க ஆங்கிலேயர்களுடைய ஆளுன்னா ஆங்கிலேயர்களுக்கு அப்பம் கட்டி குமரன்சாமி அப்படின்ற அந்த ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டவங்களா இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு யாரு சப்போர்ட்டா வருவாங்க, ஆங்கிலேயர்கள் சப்போர்ட்டா வருவாங்க. அந்த படையை திருப்பதுனால அவங்களுக்கு ஆப்போசிட்டா ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனிக்காரன் ஆப்போசிட்டா நிக்கிறான். சோ அதுதான் இந்த இடத்துல நம்ம பாக்குறோம், இவர்கள் கம்பெனிக்கு கப்பம் கட்டி வந்ததால் ஆங்கிலேயர்கள் கட்டபொம்மனுக்கு எதிராக திருச்சி, தஞ்சாவூர் மற்றும் மதுரை ஆகிய பகுதிகளில் இருந்த படைகளை திருநெல்வேலி நோக்கி உத்தரவிட்டனர், சரிங்களா. இவங்க இந்த சைடு வந்து நம்மளுக்கு கப்பம் கட்டுறவனை வந்து மிரட்டுறாங்க இல்லையா, சோ அவனை வந்து தாக்குறதுக்காக படைகளை வந்து ஆப்போசிட்டா பண்ணுங்க அப்படின்ற மாதிரியான அந்த திசையை நோக்கி தன்னுடைய படைகள் எல்லாத்தையுமே அமைச்சிருப்பாங்க. அதுக்கடுத்து பிரிட்டிஷ் படைகளுடன் திருவிதாங்கூர் படைகள், அதுக்கப்புறம் இந்த மத்த மேஜர் படைகள் இது எல்லாத்துக்குமே யார் தலைமை தாங்கினாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது பானர் மென் அப்படின்றவர் வந்து தலைமை தாங்கியிருப்பார், சரிங்களா. அப்படி தலைமை தாங்கின பிறகு அங்கிருந்து ஒரு ஆர்டர் ஒன்று பாஸ் ஆகும், இந்த பாரு நீ வந்து எங்களுக்கு கப்பம் கட்டுறவனையும் எதிர்க்கிற, சரியா, இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்து எங்களுக்கு ஆப்போசிட்டா நீ செய்யறதால தயவு செஞ்சு நீ வந்து சரண்டர் அடைஞ்சிரு, நீயும் ஒரு குற்றவாளி தான், சரண்டர் அடைஞ்சிரு அப்படின்ற மாதிரியான விஷயத்த வந்து பாஸ் பண்ணியிருப்பாங்க. அதுதான் அந்த இடத்துல கட்டபொம்மன் சரணடைய 1799 செப்டம்பர் 1 வந்து ஒரு நிபந்தனை வழங்கப்படுது. அந்த நிபந்தனை வழங்க உடனே நீ என்ன எனக்கு ஆர்டர் போடுற சரண்டர் ஆகிறதுக்கு, அதெல்லாம் முடியாது அப்படின்ற மாதிரியான அந்த ஆர்டரை வந்து என்ன பண்ணிருப்பாரு, மறுத்துட்டு இருப்பார் கட்டபொம்மன், சரிங்களா. அதுக்கு வந்து பிடி கொடுக்கல. அதே அந்த தலைமை தாங்க அந்த பானர்மன் செப்டம்பர் 5 முழு படைகளையும் பாஞ்சாலி குறிச்சியை கொண்டு வந்து அந்த இடத்துல மொத்த ஃபோர்ஸுமே நிறுத்துறாரு. அப்படி நிறுத்தும் பொழுது ஒருத்தரை தூது அனுப்புறாங்க, இது பாரு நான் சொல்லி அவன் கேட்கல, அவங்ககிட்ட என்ன எதுன்னு போய் சொல்லிட்டு அப்படியே அங்க இருக்கிற சூழலை என்ன எதுன்னு பார்த்துட்டு வா அப்படின்ற விஷயத்த யார் அனுப்புறாங்க அப்படின்னா, ராமலிங்கனர் வந்து இந்த வானர்மேன் அப்படின்றவர் ராமலிங்கனர் வந்து தூது அனுப்புறாரு. என்ன என்னத்துக்காக, அவங்ககிட்ட சொல்லி புரிய வச்சு அவனை எப்படின்னா சரண்டர் சொல்லிடு, இவன் வேற நம்மளுக்கு அதிகமான குடைச்சல் கொடுத்துட்டு இருக்கான் அப்படின்ற சூழல் ஏற்பட்டு இருக்கும். ஆனா அவரு சொன்னதால அதுக்கும் கட்டபொம்மன் என்ன பண்ணிட்டு இருப்பாரு,
அதெல்லாம் செல்லா செல்லாது அப்படின்ற மாதிரி அதுக்கும் மறுத்துட்டு இருப்பாரு. சரிங்களா, கட்டபொம்மன் அதுக்கும் மறுத்துட்டு இருப்பாரு. அதுக்கடுத்து இது மாதிரி நான் சொன்னேன், கட்டபொம்மன் இது மாதிரி இடத்துல எல்லாம் இருந்தாரு. அப்போ அவன் போய் தூது சொல்றானாலே அவன் எது மாதிரி செட்டப்பில் இருக்கிறான், என்னென்ன சூழல் அவனை சுத்தி இருக்குது, அவனை நெருங்குறதுக்குமான விஷயங்கள் என்னன்றதெல்லாம் தூது போனோம் பார்த்துருப்பான். ஸோ அவங்ககிட்ட தகவலை வந்து சேகரிக்கிறாங்க. ஸோ அவனை எப்படி தாக்கலாம், இதெல்லாம் அவனுக்கு வந்து சாத்தியக்கூறா இருக்கு, நமக்கு இதெல்லாம் சாத்தியக்கூறா இருக்குன்ற விஷயம் தூது அனுப்பினார் இல்லைங்களா, அவன் மூலமா சேகரிச்சுக்கிறாங்க. தட் மீன் ராமலிங்கரின் அந்த கொடுத்த தகவலை கொண்டு கோட்டையின் ரகசிய சேகரித்து அதன் அடிப்படையில் தாக்குதல் உத்திகளை வடிவமைக்கிறாங்க. ஸோ அவங்க அவனை அப்படி வடிவமைக்கப்பட்ட அந்த சூழல்ல இந்த கள்ளர்பட்டியில் நடைபெற்ற மோதல்ல ஆல்ரெடி நம்ம பார்த்த இல்லைங்களா, அவருடைய அமைச்சர் அந்த சிவசுப்பிரமணியம் வந்து கைது செய்யப்படுறாங்க. அப்படி கைது செய்யப்பட்ட அந்த சூழல்ல கட்டபொம்மன் புதுக்கோட்டைக்கு வந்து தப்பி செல்றாங்க. அப்படி தப்பி செல்லும் பொழுது அங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மன்னர்களும் சிலர் என்ன பண்றாங்க, ஆங்கிலேயர்களுக்கு கப்பங்கட்டு அவங்களுக்கு வந்து கைகூலியா இருக்கிறாங்க. சிலர் சொல்ற சொல்லுங்க எஜமா அப்படின்ற மாதிரியான அந்த சூழல்ல அவங்கள சிலர் என்ன பண்றாங்க, நம்முடைய கட்டபொம்மனை பிடிபடுறதுக்கு உண்டான சாத்தியக்கூறுகளை ஏற்படுத்துறாங்க. தட் மீன் கட்டபொம்மன் புதுக்கோட்டைக்கு தப்பி செல்ல அங்கு எட்டயபுரம் மன்னராலும் மற்றும் புதுக்கோட்டை மன்னராலும் கட்டபொம்மன் பிடிக்கப்பட்டார். ஸோ இவங்க ஹெல்ப் பண்ணதனுடைய விளைவா கட்டபொம்மன் என்ன பண்ணிடுறாங்க, கேப்சர் பண்ணிடுறாங்க. முதற்கட்டமா என்ன பண்றாங்க, கட்டபொம்மனுடைய அமைச்சர் செப்டம்பர் 13, 1799 சிவசுப்பிரமணியம் என்றவரை நாகலாபுரத்துல தூக்கிலிடுறாங்க. நம்பர் ஒன் அவருடைய அமைச்சரை முதற்கட்டமா. அதுக்கடுத்த சூழல்ல வானரமன் அக்டோபர் 16 அன்று நடத்திய விசாரணையில் கட்டபொம்மன் தன் மீது சுமத்தப்பட்ட அனைத்து குற்றங்களையும் ஏற்றுக்கொள்றார். வேற வழி இல்லை, சுத்தி எல்லாரையும் முடிச்சிட்டாங்க. சரி என்ன, என் மேல குற்றம் சொல்ற இல்லையா, ஆமா நான் தான் பண்ணேன் என்ன அப்படின்ற மாதிரியான அந்த சூழல்ல ஏத்துக்கிறார். அவனுக்கு பயந்து இல்லைன்னு எல்லாம் ஒத்துக்காம ஆமா அப்படின்ற மாதிரியான அந்த சூழல்ல ஒத்துக்கிறாங்க. அப்படி ஒத்துக்கணும் சூழலா கடைசியா கயத்தாறு என்ற பழைய இந்த கயத்தாற்றின் பழைய கோட்டைக்கு முன்பாக இருந்த புளிய மரத்தையில அந்த அவர் என்ன பண்றாரு, அக்டோபர் 16 4 வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். புத்தகங்கள்ல 2 விஷயங்களா கொடுக்கப்பட்டிருக்கும், ரெண்டுத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா, அக்டோபர் 16 சரிங்களா அன்னைக்கு வந்து தூக்கிலிடப்படுறாங்க. ஸோ அந்த வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய வரலாறு வந்து புரிஞ்சிருக்குன்னு நம்புறோம். நன்றி.